கிரைஸ்ட் ஜீசஸ். ஐ எம் புனிதா. எனக்கு மோர் தென் 1 இயர் அப்டாமினல் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டினியூஸ் பெயின் இருக்கும். 6 மந்த்ஸ் மேலே டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டு எதுக்குமே செட்டில் ஆகலை. தென் அங்கிளோட டிவி ப்ரோக்ராம் டிசம்பர் 10th பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சாம் 103:3-4 வசனம் சொல்லிட்டு இருந்தாரு, உன் கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இறக்கங்களாலும் கிருபைகளாலும் முடிசூடுவார்னு. 1 week ஜஸ்ட் ஐ ப்ரேட் வித் தட் பைபிள் வர்ஸ், மிராக்லஸ்லி ஐ காட் ஹீல்ட் ஃப்ரம் ஆல் த பெயின். தென் என்னோட எண்டோஸ்கோபி, பயாப்சி, எவ்ரி திங் கேம் இஸ் நார்மல். ப்ரீவியஸாக சிடி ஸ்கேன், கான்ட்ராஸ்ட் சிடி எல்லாம் பண்ணும்போது டவுட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த ப்ரேயர் அங்கிளோட வசனத்தை வச்சு ஜெபிச்சதுக்கப்புறம் எவ்ரி திங் கேம் இஸ் நார்மல் அண்ட் ஐ காட் ரிலீவ்ட் ஃப்ரம் ஆல் த பெயின். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய பரிசாபத்தில் ஸ்தோத்திரம். 4 மாதமாக நான் வந்துட்டுருக்கேன் இங்கே அன்பரின் பாதத்தில். ஒரு நாள் மனைவியோடு நான் சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. 1-3 மாதமாக பிரிஞ்சிருந்தாங்க, அவங்க அம்மா கூட இருந்தாங்க. போன மாதத்துலேருந்து என் மனைவி என்னோட சேர்ந்து வாழ்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு கொடான கூடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? இந்த நாள் ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் மனம் இறங்குகிற நாள். கிருபையை பேஸ் பண்ணி நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து வைக்கிற நாள். உங்களுடைய தகுதியை பேஸ் பண்ணி அல்ல, கிருபையை பேஸ் பண்ணி எல்லாருக்கும் சில நல்ல காரியங்களை செய்து வைக்க ஆண்டவர் தீர்மானம் பண்ணி கிருபையின் நாளாக கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் யேசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:8 வாசிப்போமா. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அற்பகாலம் மூண்ட கோபத்தினாலே இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று உன்மேல் மனதுருகுகிற மீட்பராகி என் இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அற்பகாலம் மூண்ட கோபம். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை எரிச்சல் மூட்டும் பொழுது, ஆண்டவரை கோபப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை திடீர்னு நம்ம டென்ஷன் ஆக்கும் பொழுது, சில நேரங்களில் 1 செகண்ட் கண் இமைக்கிற நேரம், இமைப்பொழுது அப்படின்னா கண்ணை மூடி திறக்கிறது. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற பார்வையை 1 நிமிஷம் அப்படி கண்ணை மூடினார்னா உங்கள் வாழ்க்கையில் மடமடன்னு என்னென்ன அழிவு வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமேன். இரவும் பகலும் கண்ணையராது பாதுகாக்கிற ஆண்டவர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் ஆண்டவர் அளவுக்கு மீறி எரிச்சல் காட்டினீங்கன்னா, 1 செகண்ட் கண்ணை மூடினான்னா அடுத்த நிமிஷம் அநேக இழப்புகள், வேதனைகள், பிசாசின் போராட்டங்கள், நஷ்டங்கள், உயிர் சேதங்கள், பண சேதங்கள், ஆள் சேதங்கள் எல்லாம் 1 செகண்டில் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் நாள் நான் கண்ணை மூடிட்டு இருந்தேன், அதுக்குள்ளால் என் பையனுடைய லைஃப்பில் என்னென்னமோ நடந்து போச்சு, இப்படியெல்லாம் நடக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவனை கண்டுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி உலக பிரகாரமான தாய் தகப்பன் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, இமைப்பொழுதிலே முகத்தை மறைத்ததன் நிமித்தம்தான் உங்கள் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா கண்ணை மூடி ஆண்டவர் திறக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவர் 1 செகண்ட் கண்ணை மூடி திறந்தாருன்னா நம்ம 10 வருஷம் கட்டி காத்த பெயர், புகழ், பணம், செல்வம், வீடு எல்லாமே போய்விடும். அன்றைக்கு சவுல் என்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் ராஜ பதவியை கொடுத்தார். அவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி போனதன் நிமித்தம் ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டினான், ஆண்டவரை கோபப்படுத்தினான். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால ஆண்டவர் கிருபையை அவனை விட்டு எடுத்து விட்டார்.
அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து அவன் செத்துப்போனான். இன்றைக்கு நீங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் உயிரோடு பிழைத்திருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபையினால் இன்றைக்கு பிழைத்திருக்கிறீர்கள். அந்த கிருபை மாத்திரம் உங்களை விட்டு எடுக்கப்பட்டால் அடுத்த நிமிஷம் நாம் இந்த பூமியில் உயிரோடு வாழ முடியாது. ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜாவுக்கு ஆண்டவர் அந்த அற்பகால மூண்ட கோபத்தினால ஒரு டிசிஷன் எடுத்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டாரு, இவனுக்காக நீ புலம்பவும் வேண்டாம், அளவும் வேண்டாம், ஜபிக்கவும் வேண்டாம், ஏன்னா யான் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று சொல்லி என்னுடைய இருதயம் துக்கப்படுகிறது. அதனால் இவனுக்காக ஒன்று நீ போராடாத, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி நீ ஈசாயின் குடும்பத்திலே போய் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் என்னதான் கிருபையை சவுலை விட்டு எடுத்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் பொறுத்து எப்போவுமே ஆண்டவர் நிதானித்து மனஸ்தாபப்படுகிறவர். அதனால தான் ஆண்டவர் அடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது சொல்லுகிறார், சவுலை விட்டு கிருபை எடுக்கப்பட்டது போல உன்னை விட்டு நான் கிருபை எடுக்க மாட்டேன், உனக்கு நிச்சயமான கிருபைகளை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்டது, வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவனுக்கு நிச்சயமான கிருபைகள், நித்திய கிருபையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதுனால தான் 40 வருஷங்கள் இஸ்ரவேலை சமாதானமாய் அரசாண்டான். அதன் பிறகு அவனுடைய பிள்ளைக்கு அந்த ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து காலாகாலத்தினுடைய சந்ததி சந்தானம் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் ஜனங்களையும் ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்கள் எரிச்சல் மூட்டவே கூடாது. எரிச்சல் மூட்டினீங்கன்னா சில நேரங்களில் வருகிற விபரீதங்களை நம்மளால் தாங்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன், இமைப்பொழுது தான் மறைத்தேன், ஒரு செகண்ட் தான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கண்ணை மூடின நேரத்தில் நடந்த இழப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கிருபையாய் மீட்டு உங்கள் கையிலே கொடுப்பார். நீங்கள் இழந்து போனவைகள், காணாமல் போனவைகள், கைவிட்டு போனவைகள், ஏமாற்றப்பட்டவைகள், இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் உங்கள் கையில் கொடுக்கிற நாட்கள் இதோ வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள். காரணம், ஆண்டவர் இமைப்பொழுதிலே முகத்தை மறைத்ததன் நிமித்தம் வந்த அந்த சோதனைகள் இழப்புகளை நித்திய கிருபையுடன் இறங்கும் பொழுது கிருபையை பேஸ் பண்ணி அவற்றை உங்களுக்கு மீட்டு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு வந்தான் இந்த மோசே. லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு கொண்டு வருகிறார். வருகிற வழியில் சீனாய் மலையின் மேலே ஆண்டவரிடத்தில் 40 நாட்கள் உட்கார்ந்து அவன் உபவாசம் இருந்து அந்த கட்டளைகளை பெற்று வர்றதுக்குள்ளால் கீழே இருந்த ஜனங்கள் ஆரோனுடைய தலைமையில் பொன் கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து அவர்கள் வழிபட ஆரம்பித்தபடியினாலே ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வந்தது. அந்த ஜனங்கள் மேலே ஆண்டவர் வந்து கோபப்பட்டார். ஏன்னா ஆண்டவரை எரிச்சல் மூட்டினாங்க. ஆண்டவருக்கு செல பண்ணுகிறதோ இல்லைன்னா ஆண்டவரால் படைக்கப்பட்ட இயற்கைகளை நீங்கள் தெய்வமாய் வழிபடுவதோ ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற ஒரு பெரிய பாவம். அது ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டினபடியினாலே அந்த எரிச்சல் அடைந்த ஆண்டவர், இந்த ஜனங்களுக்கு நான் எதுக்கு தான் கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன்னோ தெரியலையே, இவ்வளவு தூரம் நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இவ்வளவு தூரம் என்னை எரிச்சல் காட்டுறாங்களேன்னு சொல்லி அவர்களை இந்த வனாந்தரத்தில் அழிக்க நினைக்கிறார். அப்பொழுது தான் மோசே இடத்துல சொல்லுகிறார், இவங்களை நான் அழிக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன், அது வரைக்கும் என் ஜனம் என்று மோசே இடத்துல உரிமை பாராட்டின ஆண்டவர் இப்போ சொல்கிறார், உன் ஜனம் அப்படின்னு சொல்கிறார், ஓன் ஜனம் அப்படின்ட்டார், ஓன் பிள்ளைங்கன்ட்டார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, அந்த நேரத்தில் மோசே ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்று கொடுப்பதற்காக ஆண்டவரே இவர்களை மன்னித்து கானானுக்கு அனுப்புனா அனுப்புங்க, இல்லைனா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய பரலோக மேன்மையை இழக்க துணிஞ்சி ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்களுக்காக இல்லை
இந்த மோசைக்காக அவர்களுக்கு இறங்கி மறுபடியும் அவர்களை அழிக்காமல் கானானுக்கு திறந்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, நீங்களும் நிறைய ஆண்டவரை எரிச்சல் மூட்டினீங்க, அதை பேஸ் பண்ணி ஆண்டவர் உங்களை அழிச்சிருந்தா இந்நேரம் அழிச்சிருக்கணும், ஆனாலும் என் ஊழியக்கார நிமித்தம் நீங்கள் சாகாமல் இன்னும் பிழைத்திருக்கிறீர்கள். என் ஊழியக்கார நிமித்தம் இன்னும் நீங்கள் அழிவை காணாமல் கானானுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நித்திய கிருபையுடன் ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறார், அதுதான் உண்மை. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துட்டு வந்த மோசேக்கே, இந்த ஜனங்களுக்காக அவ்வளவு பாரப்பட்ட மோசேக்கே, கடைசியில் ஒரு போராட்டம் வந்துச்சு. என்ன போராட்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாறையை பார்த்து பேசு, தண்ணி வரும். ஜனங்கள் வந்து எங்களுக்கு தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை மோசேன்னு சொன்னோடனே ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் எங்கேயும் நீரூற்று இல்லையே, எங்கேயும் கிணறு இல்லையே, எங்கேயும் ஒரு நல்ல ஓடுகிற ஒரு ஆறு இல்லையே என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒரு பாறையை காமிச்சு சொல்கிறாரு, அந்த பாறையை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்கிறார். பாறையை பார்த்து பேச சொன்னால் இவன் கையில் இருக்கிற அந்த கோலால் வாங்கி அடித்தான், ஆனாலும் தண்ணீர் வந்தது. ஆனால் ஆண்டவருக்கு அது ரொம்ப வருத்தம். ஆமீன். என்னுடைய வார்த்தையை கவனமாக கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுகிற மோசையே, நான் சொன்ன வார்த்தையை சரியாக கவனிக்காமல் இதை பார்த்து பேசுனா பாறையை அடிச்சிட்டானே, ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அவங்கள வாழ வைக்கணும், அதனால் அற்புதம் நடத்தினார். ஆனாலும் ஆண்டவர் அதை ஞாபகத்திலே வைத்து கொண்டார். அடுத்த ஆண்டவர் சொன்னார், மேரிபாவை பற்றிய விஷயத்திலே நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்துக்குள்ளால் கானானுக்குள்ளே நீ போக முடியாது. அற்பகாலம் மூண்ட கோபம் அவனுக்கு கானானையே சுந்தரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவருக்கு ஒரு வருத்தத்தை கொண்டு வந்தது. அது வரைக்கும் மவுண்ட் நெபோ வரைக்கும் அதிலிருந்து ரொம்ப பக்கம்தான். பஸ்ஸில் எல்லாம் போனால் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது பார்க்குறோம், அந்த மவுண்ட் நெபோலேருந்து அடுத்து இஸ்ரேல் தேசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் பஸ்ஸில் ட்ராவல். அப்படின்னா நீங்கள் நடந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரே நாள் தான். 40 வருஷம் நடந்து வந்தவங்களுக்கு ஒரு நாளில் கடக்க வேண்டிய தூரத்தில் திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவன் பரலோக மேன்மை இழந்துடும். ஏன்னா இமைப்பொழுதிலே ஆண்டவர் அவனுக்கு முகத்தை மறைத்தார். ஏன்னா ஆண்டவருக்கு கோபம் உண்டாகத்தக்கதாக அந்த மேரிபாவின் விஷயத்தில் அவன் கீழ்ப்படியாதபடியினால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொடுப்பேன்னு சொன்ன தேசத்துக்கு நீ போகமாட்டேன். ஆனாலும் என்ன பண்ணாருன்னா நேராக கூப்பிட்டுட்டு வந்து, சரி உன் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை நீ பாருன்னு சொல்லி அந்த மவுண்ட் நேபோ மலையின் மேலே கொண்டு போய், இன்றைக்கி நீங்கள் அந்த வியூ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்பொழுது அதை நாங்கள் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ஜனங்களுக்கு காமிக்கிறோம். அந்த இஸ்ரேல் தேசத்தை இப்போ உன் கண்ணால் பாரு அப்படின்னு சொல்கிறார். நேராக அந்த மவுண்ட் நெபோவில் போய் நின்றுட்டு அந்த கானான் தேசத்தை அவள் பார்த்தான். ஆண்டவர் பார்க்க தான் செய்தார், உள்ள விடலை, பார்த்துட்டான். ஆனால் அதுக்குள்ளால் ஆண்டவர் அவனை அதே மலையில் அவன் மரித்து போய் ஆண்டவரே வந்து அவனுடைய சரணத்தை எடுத்து அடக்கம் பண்ணார். ஆனால் எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்கன்னு அதனால தெரியல. மனுஷன் அடக்கம் பண்ணால் இந்த இடத்துல நான் அடக்கம் பண்ண மோசையோடைய சரீரத்தை அங்கே ஸ்தூபி வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அடக்கம் பண்ணினதுனால அந்த மலையில் அந்த பள்ளத்தாக்கில் தான் அவனை அடக்கம் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்கேன்னு இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சரி, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து யோசுவாவுடைய தலைமையில் கானான் தேசத்துக்குள்ளால் எல்லாரையும் கொண்டு போயாச்சு. ஆண்டவர் முகத்தை இமைப்பொழுதிலே மறைத்தாலும் அடுத்த நிமிஷம் அவர்கள் மேல் இறங்குகிறவர். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை 40 வருஷம் நடத்திட்டு வந்தார் மோசே, அவருக்கு என்ன ஆனாலும் ஆண்டவர் இது செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்களும் நானும் நியாயப்படுத்தலாம். அல்லேலூயா. எதுக்காகனா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கவனிக்கணும். அது ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அதை கவனமாக கவனித்து அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படியணும். மோசை கீழ்ப்படிந்தான், ஆனால் அப்படியே கீழ்ப்படியலை, கொஞ்சம் மாற்றி அமைச்சான். அவ்வளோதான், அதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய தண்டனை. சரி, அவன் கானானுக்குள்ளே போக முடியலை. போக மாட்டே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் வந்து சொன்னது போல் அவனுடைய வாழ்நாட்களில் மோசையை கானானுக்குள்ளே அனுப்பலை. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவுடைய காலங்கள் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி பாடு மரணங்களின் நாட்கள் வருவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன்
இயேசு கிறிஸ்துவோடு டிஸ்கஸ் பண்ணுவதற்கு, இந்த பாடு மரணங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை பரலோகத்திலிருந்து அனுப்பணும்னு டிசைட் பண்ணார். அல்லேலூயா. எங்கன்னா மறுரூப மலை அப்படின்னு ஒன்று, இதெல்லாமே அந்த கானான் தேசத்துக்கு நீங்கள் போனால் பார்க்கலாம். அப்போ இயேசு ஒரு முறை யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் கூட்டிட்டு தனித்திருக்கும்படி அந்த உயர்ந்த மலையின் நிலை ஏறினார். அந்த மலைக்கு பேர் இன்னைக்கு மறுரூப மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலையின் நிலை ஏறி இவங்க பேசிகிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று வானம் திறக்கிறது. மேலிருந்து ரெண்டு பரிசுத்தவான்கள் இந்த சீடர்களுடைய கண்கள் காண ரெண்டு பேர் இறங்கி வர்றாங்க. ஒருத்தருடைய பெயர் மோசே, ஒருத்தருடைய பெயர் ஏலியா. அல்லேலூயா. ஆண்டவர் கோபப்பட்டது உண்மை, ஆனாலும் அதன் பிறகு அவன் மகிமையின் சரீரத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில் இருந்து சரிசமமாய் பேசி ஆண்டவரோடு கூட பாடு மரணங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இன்றைக்கு அந்த மறுரூப மலையில் ஒரு பெரிய தேவாலயம் கட்டி மூன்று கூடாரம், ஏன்னா பேதுரு சொல்வார்ல, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலாம். ஏன்னா அந்த மறுரூப மலையில் நடந்த அந்த அனுபவம் அவருடைய லைஃப்லேயே மறக்க முடியாத டாப்பஸ்ட் சந்தோஷத்தை கொடுத்த, ஒரு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்த, அனுபவிக்காத சந்தோஷத்தை கொடுத்த இடம். அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே பேசாமல் நம்ம இங்கே செட்டில் ஆகிடலாம், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருக்கலாம், மலைக்கை விட்டு கீழே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன. அதுக்கு அடையாளமாக அந்த ஒரு பெரிய சர்ச்சில் ஒரு சைடில் மோசைக்கு ஒரு சைடில் எலியாவுக்கு கூடாரம் அல்ல தேவாலயம் கட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை நான் போகும்போது ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல இருந்து இந்த வேத பகுதிகளை தியானித்து ஜனங்களுக்கு சொல்லுவோம். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் என்ன இருந்தாலும் மோசைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தண்டனை, அவன் அங்கே நீங்கள் அனுப்பலை, ஆனாலும் அதுக்கு பிறகு இந்த கானான் தேசத்துக்குள்ளால் அவனை மகிமையின் சரீரத்தில், அவனுடைய பூத உடலில் அவன் வரலை, ஆனால் மகிமையின் சரீரத்தில் இறங்கி வந்தானே, அப்படி அவனுக்கு நீ கிருபை பாராட்ட என்ன காரணம் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அதே எப்படி ஆண்டவர் அந்த இடத்துல மறுரூபமானாரோ அதே இடத்துல நின்று ஜனங்களிடத்தில் பேசிகிட்டே இருக்கிறேன். அதை தியானித்து விளக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். அந்த தரிசனத்தை அப்படியே ஜனங்களுக்குள்ளால் சொல்கிறேன். எல்லாருடைய கண்கள் குளமானது. என்ன தரிசனம்னா, உனக்கு நான் நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன், அன்னைக்கு நான் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் உன்னை காரணனுக்குள்ளே அனுப்பலை, ஆனால் நித்திய கிருபையுடன் நான் இறங்குகிறேன் என்பதற்கு அடையாளமாக நீ இப்பொழுது மகிமையின் சரீரத்தோடு அந்த கானானுக்குள்ள போகிறாய். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உண்மையில் ஆண்டவர் கோபமாயிருந்தது உண்மைதான், ஆனாலும் நித்திய கிருபையுடன் ஆண்டவர் உனக்கு இறங்குவது அதைவிட உண்மையிலும் உண்மை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இயேசு சுவாமிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து சரிசமமாக டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நித்திய கிருபையை அளவில்லாமல் உங்கள் மேலே ஆண்டவர் இன்றைக்கு ஊற்றுகிற நாள். இந்த வசனம் சொல்லுகிறது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் இறங்குவேன். மோசைக்கு கடைசியாக இறங்கினார். அவன் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்த்து இறங்கினார். அவர் மனதுருகுகிற தேவன். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு மனதுருகி கரத்தை நீட்டி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இமை பொழுதிலே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னீரே. இந்த நல்ல மங்கள வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா, கிருபையை பேஸ் பண்ணி நல்ல காரியத்தை செய்து வைப்பேன்னு சொன்னீங்களே. சபையில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. ஜனங்களுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறது. காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கலை, கிடைக்க வேண்டிய கல்லூரி படிப்பு கிடைக்கலை, அட்மிஷன் கிடைக்கலை. காலாகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், திருமணங்கள் நடக்கலை. காலாகாலத்தில் வர வேண்டிய நல்ல செய்தி வரலை. அநேக பிள்ளைகள் மனம் உடைஞ்சே நிற்கிறாங்கப்பா. உடைஞ்சு போன இவருடைய இருதயத்தை காயம் கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம்
உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறப்பா, உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன். திருமண நடக்கல சோர்வு, வேலை கிடைக்கல சோர்வு, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல சோர்வு, அவமானம் தாங்க முடியாம என் பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த பிரச்சனைகளை உங்கள் பாதத்தில் நம்முடைய ஊழியக்காரனாய் நான் இறக்கி வைக்கிறேன். இன்னைக்கு மேலே என் பிள்ளைங்க சுமக்கக்கூடாது. மகிமையான நல் விசேஷங்கள் உங்களை குறித்து வசனிக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையை என் பிள்ளைகளுக்காக நான் கொடுக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உங்களை குறித்து பேசப்படும். இந்த வார்த்தை புறப்பட்டு போய் என் பிள்ளைகளுக்கு நல்ல விசேஷங்களை கொண்டு வரட்டும், கொண்டு வரட்டும், கொண்டு வரட்டும், கொண்டு வரட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு செய்ய மகிமையான ஸ்தானத்தில் உட்காரவே இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 ஆர் விசிட் அவர் வெப்சைட் at www.genesiscreations.in.